வணக்கம் நேர்களே. பட்டுக்கோட்டையில் பிறந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சிறு வயதிலேயே பாட்டு எழுதுறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவராக இருந்தார். கவிதையெல்லாம் மிக அருமையாக எழுதுவார். அவருக்கு வந்து சினிமாவில் பாட்டு எழுதணும்னு ஆசை. எல்லா கலைஞர்களுக்கும் இருக்கிற ஒன்று தானே. ஆனால் எல்லா கலைஞர்களுமே சினிமாவில் வாய்ப்பு தேடி ரொம்பவே அலைஞ்சிருக்காங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிப்படியாக ஏறி வாய்ப்புகளை வந்து அவங்க பெற்றிருக்காங்க. சும்மா வாய்ப்பை பெற்றுக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய திறமைக்காக தான் அவங்க வந்து அறியப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு பாட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது. நிறைய பாடல்களை சினிமாவுக்காக பாடினார். அவரோட பாட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்க நிறைய புரட்சிகரமாக இருக்கும், சிந்தனையை தூண்டும் விதமாக இருக்கும். மூடநம்பிக்கைகளை ஒழிக்கிறதுக்கு நிறைய பாடல்கள் வந்து அவர் எழுதியிருப்பார். குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைய பாடல்கள் எழுதுவார். அவர் எழுதின பாடல்னால தான் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய நடித்த படங்கள்லாம் ரொம்ப ஹிட் ஆனிச்சு. அவரும் மக்கள்கிட்ட அந்த பாட்டுனாலேயே அவருக்கு பெரிய வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சொல்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் அமர்ந்திருந்த நாற்காலியை வச்சு ஒரு விஷயத்த சொன்னார். என்ன அப்படின்னா, நான் இப்போ இந்த இடத்துல இந்த நாற்காலியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, நான் இந்த நாற்காலியோட மூணு கால் வந்து யாருதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு கால் வந்து நிச்சயமாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துது அப்படின்னு பெருமையாக சொல்வார். அந்த அளவுக்கு சினிமாவில் எம்ஜிஆர் அவர்கள் புகழ் வாய்ந்தவராக திகழ்ந்ததுக்கு காரணம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாடல்கள் தான் அப்படின்னு தான் சொல்லணும். எம்ஜிஆர் அவர்களுக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் நிறைய பாடல்கள் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னென்ன படத்துக்கு முக்கியமாக எழுதியிருக்கிறாரு அப்படின்னாக்க, நாடோடி மன்னன், அரசிலங்குமரி, கலையரசி, சக்கரவர்த்தி திருமகள், மகாதேவி, விக்ரமாதித்தன், திருடாதே, இந்த படங்களுக்கு அவர் பாடல்கள் எழுதியிருந்தார். நடிகர் திலகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எழுதின படங்களில் முக்கியமான படங்கள் மக்களை பெற்ற மகராசி, அம்பிகாபதி, இரும்புத்திரை, உத்தம புத்திரன், பதிபக்தி, தங்க பதுமை, பாகப்பிரிவினை, புனர்ஜென்மம். இந்த படங்களுக்கு அவர் பாட்டு எழுதியிருக்கிறாரு. இந்த எல்லா படமுமே ரொம்ப ஹிட்டான படம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் எழுதின பாடல்களில் ரெண்டு பாடலை மட்டும் நினைவு கூறணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு பாட்டு வந்து, என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன், உன் அருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதேன், கையடைந்த வேலையிலே கண்ணி முகம் மயங்குவதே, மின்சாரம் பாய்ந்தது போல் மேனி எல்லாம் நடுங்குவதேன், மின்சாரம் பாய்ந்தது போல் மேனி எல்லாம் நடுங்குவதேன், என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதேன், உன் அருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதேன் அப்படிங்கிற ஒரு பாடல். அடுத்தது மூட நம்பிக்கையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அந்த பாட்டு என்ன அப்படின்னாக்க, வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, முன் வீரத்த கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே நீ, வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பிவிடாதே நீ, வெம்பிவிடாதே, சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா நீ, எண்ணி பாரடா. என்ன அருமையான பாட்டு பார்த்தீங்களா? ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் இந்த பாட்டை எல்லாரும் ரொம்ப ரசித்து ரசித்து கேட்டாங்க. திரையிலையும் சரி, வானொலியிலையும் சரி, ரொம்ப ரசித்து கேட்ட பாடல்கள் இதெல்லாமே. அது காதல் பாட்டாக இருந்தாலும் சரி, புரட்சிகரமான பாட்டாக இருந்தாலும் சரி, மூடநம்பிக்கை சம்மந்தமான பாட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப அருமையாக எழுதின ஒரு மனுஷன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புகழின் உச்சிக்கு போனப்போ தான்
திடீர்னு அவருக்கு மூக்கில் கட்டி வந்துச்சு. மூக்கில் கட்டி வந்ததுக்கப்புறம் அவரை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்துச்சு. அறுவை சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு மறுபடியும் மூக்கில் அதே பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார். சிகிச்சை எடுத்துகிட்ருக்கிறப்பயே அவர் இறந்து போனார். அவர் இறக்குறப்ப அவருக்கு வயசு 29. ரொம்ப குறைஞ்ச வயசுலேயே அவர் இறந்து போனார். அவர் 29 வயது வரை வாழ்ந்தார். அப்படின்னாலுமே கூட 90-100 வயது வரை வாழ்ந்த ஒரு அனுபவத்தை அந்த உலகுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவர் பாடல் மூலியமாக. பொதுவாகவே பாடலாசிரியர்கள் எழுத்தாளர்கள் இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து நம்ம உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒழிச்சிட்டு தான் இருக்குது. அதே போல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களோட பாடல் வரிகள் எங்கேயும் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அவருடைய புகழ் இன்னும் அழியாமல் இருக்குது. அப்படின்னு சொன்னாக்க அவரோட எழுத்துக்கள் தான், ஆழமான எழுத்துக்கள், புரட்சிகரமான எழுத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.